உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் இன்று இருளர் என்னும் சொல்லை காண்போம். முதலிலே ஒரு படம் ஒன்று காட்டப்படுகிறது, அதை அருள் கூர்ந்து பாருங்கள். மேலே இருப்பது சிந்துவெளி முத்திரையில் உள்ள ஒரு படம், கீழே இருப்பது தமிழ்நாட்டு தருமபுரி மாவட்டத்திலே பஞ்சப்பள்ளி ஊரில் ஒரு இருள பூசாரியினுடைய படம். இந்த ராக்கிகரி என்னும் இடத்திலே ஹரியானாவிலே ஒரு எலும்பு கூட்டை அகழ்வாளர்கள் கண்டெடுத்தார்கள். அந்த எலும்பு கூட்டில் மரபணுவை ஆராய்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த எலும்பு கூட்டில் உள்ள ஒரு மரபணு தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டில் உள்ள இருளர் மரபணுவை ஒத்திருக்கிறது. இதுவே இருளர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருளரை போன்ற பழங்குடி பல மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று முடிவு கட்டி அது திராவிட நாகரிகம்தான், தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் என்றவர்கள் முடிவு கட்டினார்கள். அதுக்கு சான்றாக மற்றொன்று என்ன கிடைத்தது என்றால், இந்த படத்திலே மேலே உள்ள படத்தை பாருங்கள். அதில் ஒரு பூசாரி இருக்கிறான், அவன் ஒரு தாடியில் உள்ள தெய்வத்திற்கு முன்பு ஒரு விலங்கை பலி கொடுப்பதற்காக உட்கார்ந்திருக்கிறான். வலது காலை மடித்து தரையில் ஊன்றி இடது கால் முழங்காலை உயர்த்தி உட்கார்ந்திருக்கிறான். வலது முழங்கால் தலையில் படுகிறது, இடது முழங்கால் உயர்த்தியிருக்கிறது. கீழே உள்ள இருளன் படத்தை பாருங்கள். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இந்த இருளன், இவனும் வலது காலை கீழே மடித்து இடது காலை உயர்த்தி உட்கார்ந்திருக்கிறான், அரைமண்டியில் உட்கார்ந்தது போல. எனவே சிந்து வழியில் உள்ள இருள பூசாரியும் இன்று தமிழ்நாட்டில் இருள பூசாரியும் கடவுளை வணங்கும் போது ஒரு காலை மண்டியிட்டு மறுகாலை உயர்த்தி வைக்கின்ற ஒரு பழக்கம் 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருப்பது நமக்கு வியப்பளிக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் தமிழர் வாழ்ந்தார் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. இரண்டாவது, இருளர்கள் யார், எப்படி வந்தார்கள் என்பதற்கு நான் ஒரு முறை ஒரு இருளனை காட்டில் சந்தித்து வயது முதிர்ந்தவனை கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி காட்டில் இருக்கிறீர்கள், ஊரில் இருக்கக்கூடாதா, உங்கள் முன்னோர்கள் யார், உங்கள் வரலாறு என்ன என்று கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஒரு காலத்திலே ஏதோ கடல் நடுவில் நகரங்களில் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தார்களாம், அப்பொழுது திடீரென்று அரசன் பறை அறிவித்து இது நாடு கடல் உள்ள இருப்பதனாலே எல்லோரும் நீண்ட கயிற்றை உருவாக்கி அதில் சுரை குடுவைகளையெல்லாம் கட்டி தப்பித்து கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் என்றானாம். அப்படியே கடல்கோள் வந்து சுனாமி போல வெள்ளம் வந்தபோது மக்கள் அந்த கயிற்றில் கட்டியிருந்த அந்த சுரை குடுவுகளை கையில் பற்றி கொண்டு கரையேறினார்களாம். நிறைய பேர் இறந்து விட்டார்கள், நிறைய பேர் நோய் பெற்றுவதாக இப்போ போய்விட்டார்களாம். அதில் ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும் தப்பித்து மலைப்பகுதியிலே வந்து குடியேறிவிட்டோம், அந்த மரபினர்கள் தான் நாங்கள் என்று அவன் சொன்னான். எனக்கு வியப்பிருந்தது, ஏன் அந்த முன்னோர் கடல் கரையை ஒதுங்கிய உடனே ஒரு ஊருக்கு போகக்கூடாதான்னு கேட்டேன். அப்புறம் என்ன சொன்னான், நாங்கள் தனி உரிமையோடு சுதந்திரமாக வாழ்ந்துவிட்டோம், நாங்கள் கடலில் ஒதுக்கப்பட்டு வந்தால் யார் வீட்டிலாக வேலைக்காரர்களாக இருக்க வேண்டியிருக்கும், நாங்கள் ஒரு வீட்டில் போய் வேலைக்காரனாக இருக்க மாட்டோம், காட்டிலே இருந்தாலும் தனியாக தான் வாழ்வோம் என்று நாங்கள் காட்டுக்கு வந்து விட்டதாக சொன்னான். அவனுடைய மொழியிலே பழங்கால தமிழ் சொற்கள் இருக்கின்றன. தூக்கம் வரவில்லை என்று கேட்டால் தூக்காடு வரவில்லை என்கிறான். யாழ்ப்பாண தமிழர்களைப் போல என்ன என்று சொல் என்றால் என்ன என்று சொல் என்கிறான். மாடு கன்று என்பதை மாடு கன்று என்கிறான். ஏக்கான யாழ்ப்பாணை தமிழை போலவன் பேசுகிறான். அதனுடைய இப்போ என்ன என்று கேட்டால், இப்போ ராகி என்ற கேழ்வரகை பற்றி நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ராகி என்பதற்கு எப்படி பெயர் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இருளன் என்ன நீ நிலத்தில் விளைந்திருக்கிறாய் என்று கேட்டால், இறகி விளைச்சிருக்கிறான் சாமி என்றான். இறகி என்கிறான், ஏனென்றால் அந்த கேழ்வரகு கதிர், ராகி கதிர் இறகு போல் நான்கு இறகாக கதிர் விரிகிறது. எனவே இறகு போல் கதிர் விரிவதற்கு இறகி என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இது குமரி நாட்டு தனித்தொல்லாக இருக்க வேண்டும். நம்ம யாருக்குமே தெரியாத செய்தி இருளனோடு பேசிய பிறகுதான் இறகி என்னும் சொல் ராகியாயிற்று நமக்கு தெரிகிறது. இந்த ராகி என்ற சொல் வடநாட்டில் இருக்கிறது, இந்தியிலும் இதுக்கு ராகி என்று தான் பெயர். எனவே வடநாடு முழுதும் இருளர் உள்ளிட்ட தமிழர்கள் நிறைய வாழ்ந்தார்கள் என்பதும், இருளர்கள் கடல் கொண்ட நாட்டில் வந்தார்கள் என்றும் தெரிகிறது. இப்பொழுது கூட சென்னை எழுத்து பகுதியில் உள்ள இருளர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கடற்கரையோரம் போய் கடல் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் என்றால், இவர் கடலால் தாக்கப்பட்டு வந்தவர்கள் அல்லவா,
எனவே கடலை வணங்குகின்ற வழக்கம் இப்போது உருளும் இருக்கிறது. எனவே பழங்குடி மக்களோடு பழகி பேசினால் பழைய கால வரலாற்று செய்திகள் நமக்கு தெரிகின்றன. அதை நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும்.